வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் நாம் யான் ஹோல் பார்க்கலாம். நான் பிரதானில் வாங்கின யான்ஸ் பற்றி இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இதெல்லாம் ஃபோர் பிளே. வேறு என்னென்ன யான்ஸ்லாம் நான் பிரதானில் வாங்கினேன் அதெல்லாம் நம்ம இந்த வீடியோஸில் காமிக்கிறேன். அப்புறம் எப்படி நூல் ஆர்டர் பண்ணுறதுன்னு சில பேருக்கு தெரியல, அதையும் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஃபோர் ஃப்ளை அன்டைடு நூல். நான் ஒயிட் கலர் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த நூல் ஆர்டர் பண்ணேன். அப்போது இது வந்து ஃபோர் ஃப்ளையை விட ரொம்ப லீனாக இருக்கும், ஆனால் செம சாஃப்ட் அண்டு ஷைனிங்காக இருக்குது. எதனா பேபிஸ் ப்ராடக்ட் செய்கிறதுக்கு நீங்கள் இந்த நூல் யூஸ் பண்ணால் ரொம்ப அழகாக வரும். இது வந்து எயிட் ஃப்ளை யான்ஸ். இது ரெண்டுமே எயிட் ப்ளே யான்ஸ் தான். இந்த மாதிரி ஹேக்கில் தான் தருவாங்க, நாம் தான் அப்புறம் இந்த மாதிரி ரவுண்டாக ரோல் பண்ணிக்கிறணும். நாம் எயிட் ப்ளேக்கும் ஃபோர் ப்ளேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோர் ப்ளேயோட கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இந்த எயிட் ப்ளே. ஃபோர் ப்ளே டபுளாக போட்டால் அது எயிட் ப்ளே மாதிரி இருக்கும். இது வந்து பேபி ப்ளீஸ். நான் வந்து ஒரு ஆர்டர் வந்தது பேபி ஷூஸ் அண்டு கேப் செய்கிறதுக்கு, அதுக்கு இந்த நூல் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 3mm ஹூக் வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணேன். பார்க்க அழகாகவும் இருக்கும், வின்டருக்கு நல்லா யூஸ் ஆகும். இது வந்து ஃபெதர் யான். பட் இப்போ பிரதானில் இந்த யான் வந்து இல்லை. நான் வாங்கினப்போ இருந்துச்சு, சீப்பாக இருந்துச்சு, ஸோ வாங்கினேன். இது வந்து டால்ஸுக்கு ஸ்கார்ஃப் அந்த மாதிரி செய்யலாம், ஹெட் பேண்ட் கூட செய்யலாம், பார்க்க அழகாக இருக்கும், ஹேர் பேண்ட் அந்த மாதிரி. இந்த நூலும் பேபி ப்ராடக்ட்ஸ் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷூஸ் கேப்ஸ் ஹெட் பேண்ட் அந்த மாதிரி செய்கிறதுக்கு அழகாக வரும். இது வந்து கலர் கலராகவும் இருந்துச்சு நான் வாங்குகிறப்போ. ஐ திங்க் இப்போது இல்லைன்னு நினைக்கிறேன், வேறு பிராண்டில் இருக்குது. இந்த நூல் வந்து ட்விங்கிள் யான். இப்போ இந்த நூலும் பிரதானில் இல்லை, அதுக்கு வந்து வேறு பிராண்டில் கங்கான்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன், நேம்னு எனக்கு தெரியல, மறந்து போச்சு. இது வந்து ட்விங்கிள் யான். நான் வாங்குகிறப்போ ஹெட் பேண்டு ஹேர் பேண்ட் அந்த மாதிரி செய்யலாம். நான் வந்து எப்படி நூல் சுற்றுவேன்னா, இந்த மாதிரி டேபிளில் போட்டு தான் ஹேகை அந்த டேபிள் மேலே போட்டு நான் நூலை சுற்றிக்கிடுவேன். அந்த பாலை வந்து ரொம்ப டைட்டாக நம்ம சுற்றக்கூடாது. டைட்டாக சுற்றினா நூல் வந்து நாள் ஆக ஆக ரொம்ப டைட்டாகி ஒரு மாதிரி சுருக்கல் மாதிரி விழுகும். நம்ம பால் சுற்றும் போது லைட்டாக தான் சுற்றணும், ரொம்ப டைட்டாக சுற்றாமல். இந்த மாதிரி தான் நான் வந்து நூல் சுற்றுவேன். ஃபஸ்ட்டு அந்த முடிச்சை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கணும், அப்புறம் வந்து நம்ம சுற்ற ஆரம்பிக்கணும். பிரதான் நூல்ஸ்லாம் சிக்கே விழுகாது, நம்ம சுற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ பிரதான்லேயும் யான் வைண்டர் வந்து விற்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கூட வாங்கிக்கலாம். நான் செய்கிறப்ப மட்டும் அப்பப்போ இப்போ இந்த மாதிரி சுற்றி யூஸ் பண்ணிக்கிடுவேன். இந்த மாதிரி சுற்றி அப்படியே ஃபுல்லாக பால் மாதிரி நம்ம சுற்றி வச்சுக்கிறணும். நூலை வந்து நம்ம எப்பயுமே ஒரு கவருக்குள்ளே போட்டு வச்சா அது பாட்டுக்கு பத்திரமாக டஸ்ட்டு விழுகாமல் அது பாட்டுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றிக்கிட்டு ஃபுல்லாக சுற்றிடணும். கூட யாருனாச்சும் அந்த நூலை எடுத்து விட்டால் இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக சுற்றிடலாம்.
இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு பிரதானில் எப்படி நூல் ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் பிரதான் பேஜு. நீங்கள் இந்த மாதிரி லேப்டாப்பில் இல்லை மொபைலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ மெம்பர்ஸ் வந்து சைன் அப் கொடுத்து இந்த இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு அதெல்லாம் செட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணதுனால நான் லாகின்லேயே டைரெக்டாக போய் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் எல்லா நூல் வெரைட்டிஸ் இருக்கும், ஹூக்ஸ் இருக்கும், மற்ற எம்ப்ராய்டிங் பட்டன்ஸ் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கார்டில் போட்டு அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும். இப்போ நான் வந்து 4-ply நூலில் தான் ஆர்டர் பண்ண போகிறேன், ஏன்னா அதுதான் நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ 4-ply எந்த நூல் ஆர்டர் பண்ணலான்னு பார்க்கலாம். இதெல்லாம் 4-ply. நான் ஷேட் நம்பர் 91 ஆர்டர் பண்ண போகிறேன். இது கீழே இருக்கும். சில நூல்ஸ்லாம் இல்லைன்னா அது கீழேயே போட்டிருப்பாங்க சோல்ட் அவுட் அப்படின்னா. இங்கே பாருங்கள், இதிலலாம் சோல்ட் அவுட் நம்ம இருக்குது. அந்த நூல்லாம் இப்போ அங்கே சைட்டில் இல்லை. திரும்பி ஸ்டாக் வந்த பிறகு அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ நான் 91 நூலை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எத்தனை ஹேக்ஸ் இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் அமுக்குனா அந்த நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பண்ணிவிட்டு அப்புறம் ஆர்ட்டு கார்டில் போட்டு நான் ஆல்ரெடி ஆரஞ்சு கலர் நூல் ஆர்டர் பண்ணியிருக்கேன், சாரி அதை வந்து கார்டில் போட்டிருக்கேன். ரெண்டையும் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செக் அவுட் பண்ணுறோம். அட்ரஸ்லாம் புதுசாக சைனின் யூஸ் பண்ணி பண்ணுறவங்க எல்லாம் உங்கள் அட்ரஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஷிப்பிங் மோட். நான் வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் தான் போடுறேன், ஏன்னா அதுதான் நம்மளுக்கு சார்ஜ் கம்மியாக இருக்கும். எனக்கு இங்கே வர்றதுக்கு வந்து எப்படியும் 1 week ஆயிரும். திரும்ப இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம அட்ரஸ்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அந்த அட்ரஸ் நம்ம கொடுத்து நம்ம செக் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேமெண்ட்டு. பேமெண்ட்டை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்கள்கிட்ட எந்தெந்த பேமெண்ட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு பேமெண்ட் கொடுக்கணும். நான் வந்து நெட் பேங்கிங் இது தான் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ண போகிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு நூலை வந்து நம்ம பேமெண்ட் கொடுத்து ஆர்டர் பண்ணிட்டேன். நமக்கு நம்ம இமெயில் ஐடிக்கு அவங்க அனுப்பிடுவாங்க எப்போ டிஸ்பேச் பண்ணுறது பண்ணுவாங்க பண்ணிட்டாங்க. ட்ராக் ஐடி எல்லாமே நம்ம இமெயிலுக்கு வந்துடும். நெட் பேங்கிங்கில் அதில் என்னென்ன பேங்க்ஸு அதெல்லாம் வருது பாருங்கள், இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு பேமெண்ட்டை நாம் கொடுக்கணும். இப்படி தான் நாம் நூல் வந்து ஆர்டர் பண்ணணும் பிரதானில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை, டேக் கேர், சி யூ, ஹாப்பி நியூ இயர்.